இன்னைக்கு இந்த பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க தான் வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, இவர் வந்து ரமேஷ் அண்ணன், இப்ராஹிம், மௌலி சண்ணா, சதீஷ் ப்ரோ, கிளம்பல. நீங்க வந்தா தானே கிளம்புவாங்க. எங்க சார் நீங்க எங்க போறீங்க? அப்படி போலாம். ஆல்மோஸ்ட் நாங்க நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க ரீச் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். கோவளம் பீச் தாண்டி நாங்க ரிசார்ட் புக் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர், மற்ற எல்லாரும் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லை, ஒன்லி ஃபார் ஜென்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கோம். போய் முடிச்சுட்டு நம்ம அங்கங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதாங்க கிராண்ட் பீச் ரெசார்ட். என்ன தான் அவுட்லுக் கேவலமாக இருந்தாலும் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. இங்கே பைக் அண்ட் கார் வசதிக்கு நிறையவே இடம் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியே அங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ரிசப்ஷன் வந்துடும். ரிசப்ஷனை தாண்டி உள்ளே போயிட்டாவே நமக்கான நேரம் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். உள்ளே பார்த்துட்டே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள், செடிகள், கொடிகள், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். கொஞ்சம் தூரத்தில் இதெல்லாம் கடந்துட்டு ஒரு கிரவுண்டு வரும். அதை தாண்டி உள்ளே போயிட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்விம்மிங் ஃபூல் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது ஒரு 10 பேர் 15 பேர் வந்து இங்கே இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்களோட குளிக்கும்போதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இதில் ஃபீல் பண்ண முடியும். அங்கேருந்து உள்ளே போனோன்னா கேரம் போர்ட், இந்த ஃபுட்பால், இந்த மாதிரி கேமிங்க்கு நிறையா எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. கிரிக்கெட் கூட விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபுட்பாலு, அந்த பேஸ்கெட் பால் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஃபைனலாக கிராண்ட் பீச் ரெசார்ட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பீச்சோட மெர்ஜ் ஆகிறனால சொல்கிறேன், பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு 12-15 பேருக்குள்ளே போயிருந்தோம். ஒரு சிங்கிள் ரூமாகவே எடுத்துட்டோம். அதில் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பெட் தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது போதும், நாங்கள் இங்கே தூங்க வரல இல்லைங்களா. ஸோ நைட் ஃபுல்லாக கேமிங் தான், கார்ட்ஸு, கேரம் அண்டு ரொம்ப போர் அடிச்சு அப்படின்னா நாங்கள் நைட் 2 மணிக்கெலாம் பீச்சில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நைட் 2 மணிக்கு பீச்சில் இருக்கிறதெல்லாம் வேறு லெவல் இல்லையா. ஆக்சுவலாக நான் ரெசார்ட்டை ஒட்டி பீச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வியூ இங்கே தான் வரும். இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன். அது அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன வியூ பாயிண்ட் இதாங்க. இங்கேருந்து கடலை பார்க்கும்போதே ஒரு செம்ம புத்துணர்ச்சி கிடைக்கும். நல்ல காற்று, அப்படியே இந்த கடல் அலையை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவ்வளவும் அப்படியே தூசி மாதிரி பறந்து போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாராச்சும் இந்த பீச்சுக்கு வரணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பரை அப்படியே ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிக்கங்க.
இந்த பீச் ஓரத்துலேயே நிறைய ரெசார்ட் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா 15 மெம்பர்ஸ் கிட்ட வரோம், ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும். நம்ம ரொம்பவும் இது பண்ண போகிறதில்ல, கடலை பார்க்குறோம், ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கிறோம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம், அப்படி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இந்த பீச் அப்படியே சூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இருந்த இடம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான், இந்த இடம் தாங்க. 10-15 பேர் இந்த ஒரே சிங்கிள் ரூம்குள்ளேயே இருந்தோம். என்ன கீழே போடணுமா? போனேன் எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நான் முடிக்கலாம் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க ஐயா சாமியா என்னங்க அது, இந்த அண்ணன் என்ன தடுமாறாரு. அப்படியே குதிங்க வாங்க வாங்க. யாரு குதிரா? என்னடா அது? எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்கிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அவங்க நான் பீச்சு தான் சொல்லுவேன். இந்த அலைகளோட சத்தம் கேட்டாவே நமக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பஞ்சு மாதிரி பறந்து போயிருங்க. முடிஞ்ச ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம என்ஜாய் பண்ணுவோங்க, செம்மையாக இருந்துச்சு. குளிச்சு இப்போ தான் கிளம்பணும், பயங்கரமாக இருந்துச்சு பீச்சு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்கேட்டிங்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க, அங்கே பாருங்க.
கட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்பெஸ் கட்டிங் தானே, அதுதான் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். கோவளம் பீச் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்த ஒரு நாட்கள்னு சொல்லுவோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நேற்று இந்த இடத்துல வந்து ஷூட் நடந்துச்சு, நம்ம ஸ்ரீகாந்த் சாரும் புது ஹீரோயின் ஒரு ஒரு லவ் சாங் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்த்தோம். ஒரு 12 மணி போல் ஷூட்டிங் பண்ணிட்டு அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஈவினிங் தான் வந்தோம், நைட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு, இட்லி, அதை வச்சுருந்தாங்க. மார்னிங் பொறுத்தளவு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, மத்தியானம் பிரியாணி. இது காரைக்குடி சாப்பாடுங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பெரிய பட்ஜெட்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் வந்தோம், ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அந்த மாதிரி நீங்களும் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.